Welcome to all my dears. In this video, we are going to learn about lenses. So, in the video, we will talk about lens. Lens is the same way we can see it. Now, we will talk about it. Okay? So, first, the lens is the same way we can see it. லென்ஸ் அப்படிங்கிறது இட் இஸ் ஏ ஆர்டிகுலேட் டிரான்ஸ்பரண்ட் மீடியம். ஸோ லென்ஸ் அப்படிங்கிறது நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா, இட் இஸ் ஆர்டிகலி டிரான்ஸ்பரண்ட் மீடியம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், இட் இஸ் நதிங் பட் ஒன் ஆஃப் தி டிரான்ஸ்பரண்ட் மீடியம் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ இது எப்படி சார் உருவாயிருக்கும் அப்படின்னா, இட் இஸ் பவுண்டட் பை டூ ஸ்பெரிக்கல் ரிஃப்ராக்டிங் சர்ஃபேஸ். ஸோ இது எப்படி உருவாக்கியிருப்பாங்க அப்படின்னா, இஸ் பவுண்டட் பை ஸ்பெரிக்கலி டூ ரிஃப்ராக்டிங் சர்ஃபேஸ். இது ஒரு ரிஃப்ராக்டிங் சர்ஃபேஸ், இது ஒரு ரிஃப்ராக்டிங் சர்ஃபேஸ். ஸோ இது ரெண்டும் சேர்ந்து தான் நம்மளுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, லென்ஸாக நம்மளுக்கு இருக்கும். ஸோ இது வந்து நம்ம பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சைடு வந்து நம்மளுக்கு பிளெயினாக இருக்கும், ஒரு சைடு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெரிக்கல் ஷேப்ல இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இது பிளெயின் சர்ஃபேஸு, இதோடைய எர்த் சர்ஃபேஸ் பார்த்தீங்க அப்படின்னா இது இந்த கவுடு சர்ஃபேஸ், இது வந்து நம்மளுக்கு ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸாக நம்மளுக்கு இருக்கும். ஸோ இதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா லென்ஸ்னு சொல்கிறோம். அப்போ சிம்பிளி லென்சஸ் அப்படின்னா, இட் இஸ் ஏ ஆப்டிகலி டிரான்ஸ்பரண்ட் மீடியம், இட் இஸ் பவுண்டட் பை டூ ஸ்பெரிக்கல் ரிஃப்ராக்டிங் சர்ஃபேஸ். ஓகே, இது ஒரு ரிஃப்ராக்டிங் சர்ஃபேஸ், இது ஒரு ரிஃப்ராக்டிங் சர்ஃபேஸ், இதோடைய பிளேன் வந்து இந்த மிடில் இருக்கும். ஸோ நான் ஒரு சைடில் மட்டும் உங்களுக்கு வரைஞ்சு கட்டிருக்கேன். So this kind of lenses can be classified into two types. Okay, appa in this kind of lens nama enna pannalam appadina rendu vagai nama pirikkalam. Onnu pathinga appadina convex lens, innonu pathinga appadina concave lens appdin solitte rendu vagaiya nama pirikkalam. So idhula nde convex lens appadina enna abingiradha nama therinjikkanum. ஓகே, கான்வெக்ஸ் லென்ஸ்னா என்ன சார் அப்படிங்கிறத நம்ம இனிஷியலாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, கான்வெக்ஸ் லென்ஸ் அப்படின்னா, இட் இஸ் ஏ ஒன் ஆஃப் தி லென்ஸ், இட் இஸ் பவுண்டட் பை தி டூ ஸ்பெரிக்கல் சர்ஃபேசஸ். ஓகே, இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஸோ இந்த படத்தில் நம்மளுக்கு என்ன சார் கொடுத்துருக்கு அப்படின்னா, இது ஒரு ஸ்பெரிக்கல் சர்ஃபேசஸ், இது ஒரு ஸ்பெரிக்கல் சர்ஃபேசஸ். இப்போ இந்த ரெண்டு ஸ்பெரிக்கல் சர்ஃபேசஸும் பவுண்டட் டுகெதர், வந்து டூ ஸ்பெரிக்கல் சர்ஃபேசஸ் பவுண்டட் டுகெதர் சச் தட் இட் இஸ் திக்கர் அட் தி சென்டர். அப்போ நம்மளுக்கு எப்படி சார் இருக்கும் அப்படின்னா, இந்த சென்டரில் பார்த்தோம் அப்படின்னா திக்கராக இருக்கும் கம்பேர் தென் எஜஸ் ஸோ இந்த எஜஸை கம்பேர் பண்ணும்போது எப்படி இருக்கும், மிடில் திக்கராக இருக்கும். அப்போ எஜஸில் எப்படி சார் இருக்கும் அப்படின்னா தின்னராக இருக்கும், இவ்வளோதான் அவசியம். ஸோ ஏ பீம் ஆஃப் லைட் பாசிங் த்ரூ தீட். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பீம் ஆஃப் லைட்டாக பாஸ் பண்ணுறோம். ஸோ இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதில் என்ன சார் சொல்ல வருது, அடுத்த பிக்சரில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ரெட் கலரில் ஏரோ மார்க் போயிட்டுருக்கு இல்லையா, இட் இஸ் ஏ பீம் ஆஃப் லைட். ஓகே, இட் இஸ் நத்திங் பட் என்ன சார் அப்படின்னா பீம் ஆஃப் லைட். ஓகே, இன் திஸ் பீம் ஆஃப் லைட் இஸ் பாசிங் த்ரூ தி கான்வெக்ஸ் லென்ஸ். ஓகே, நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, கான்வெக்ஸ் லென்ஸ் வழியா இந்த பீம் ஆஃப் லைட்டை நான் பாஸ் பண்றேன். ஸோ அப்படி பாஸ் பண்ணும் பொழுது, இன் திஸ் லென்ஸ் ஆல் தி பீம் ஆஃப் லைட் இஸ் கன்வர்ஜன்ட் டு எ பாயிண்ட். ஓகே, என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த பாயிண்ட் என்ன பண்ணுது, இங்கிருந்து போகக்கூடிய இந்த லைட் ரேஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணுது சார் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஒரு பாயிண்ட்ல ஃபோக்கஸ் பண்ணுது இல்லையா. ஸோ இதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா கன்வர்ஜ் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஓகே, வென் எ பீம் ஆஃப் பேரலல் பீம் ஆஃப் லைட் இஸ் பாசிங் த்ரூ தி கான்வெக்ஸ் லென்ஸ் தென் இட் இஸ் கன்வர்ஜட் அட் எ பாயிண்ட். ஓகே, கன்வர்ஜட் அட் எ பாயிண்ட். ஸோ திஸ் கைண்ட் ஆஃப் லென்ஸ் இஸ் நோன் அஸ் கான்வெக்ஸ் லென்ஸ். ஓகே, திஸ் கைண்ட் ஆஃப் ஆல்சோ நோன் அஸ் கான்வெக்ஸ் லென்ஸ். கான்வெக்ஸ் லென்ஸ் convex lens also named as convergent lens. okay, convex lens நம்ம என்ன சொல்லலாம்,
கன்வர்ஜென்ட் லென்ஸ்னும் சொல்லலாம். ஆர் யூ ஓகே? இது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். சோ தென் தி நெக்ஸ்ட் டைப், தி நெக்ஸ்ட் ஒன் இஸ் கான்கேவ் ஆர் பை கான்கேவ் லென்ஸ். ஓகே, இவ்வளவுதான் விஷயம். சோ கான்கேவ் அண்ட் தென் பை கான்கேவ் அப்படின்னு சொல்லும் பொழுது கான்கேவ்னா சோ திஸ் இஸ் ஏ கான்கேவ், பை கான்கேவ் அப்படின்னா திஸ் இஸ் ஏ பை கான்கேவ். அதாவது டூ கான்கேவ் இஸ் கம்பைன் ஒன் ஃபார்ம், தட் இஸ் நதிங் பட் பை கான்கேவ். இவ்வளவுதான் விஷயம். சோ இப்ப கான்வெக்ஸுக்கும் கான்கேவுக்கும் சின்ன வித்தியாசம் இருக்கு. கான்வெக்ஸ்னா நம்மளுக்கு மிடில்ல திக்கரா இருந்திருக்கும், எட்ஜஸ்ல தின்னா இருந்திருக்கும். பட் இங்க கான்கேவ் அப்படின்னு சொல்லும் பொழுது அப்படியே ஆப்போசிட், மிடில்ல எப்படி இருக்கும் அப்படின்னா தின்னா இருக்கும். சோ இதோடைய மிடில்ல பாத்தீங்க அப்படின்னா தின்னா இருக்கும், தென் எட்ஜஸ்ல பாத்தீங்க அப்படின்னா இருக்கும் அப்படின்னா திக்கா இருக்கும். ஓகே, அப்ப the middle surface is curved. Okay, so beer nuchu appadina this is nothing but enadhu concave appdi nam solalam. So biconcave appdina two concave lens is merged together, so that is the form of biconcave lens appdi nam solidalam. Okay, here here also we are passing through the parallel beam of light through concave lens. So this lens divergent in all directions. Okay, this lens is divergent or spread out in all directions. So spread out in possible direction, simply we say divergent this light. Okay, when we are going to passing through a parallel beam of light through convex lens, concave lens, this lens is divergent all the parallel beam of light. ஸோ டைவர்ஜென்ட் அப்படின்னா இங்கிருந்து போகிற லைட் இப்படி லென்ஸில் பார்த்துட்டு என்ன பண்ணுவோம், ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு இந்த டைரக்ஷன்ஸில் நம்மளுக்கு டைவர்ஜென்ட் ஆகிட்டு போகும். டைவர்ஜென்ட் ஆகிட்டு அப்படின்னா விலகி நம்மளுக்கு ஸோ போய்கிட்டு இருக்கும். ஸோ ஒரு புள்ளியில் குவியாது. இது என்ன பண்ணுவோம், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ரைட் ஹேண்ட் சைடில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பாசிபிள் டைரக்ஷன்ஸ் எல்லாத்துலேயுமே இந்த லைட் அப்படிங்கிறது டைவர்ஜென்ட் ஆகிட்டு போகும். ஸோ திஸ் இஸ் known as concave lens அப்படினு சொல்றோம். in this concave lens is also known as diverging lens. okay, the concave lens நம்ம என்ன lens னு சொல்லலாம் அப்படிங்கறதுக்கு அப்படினா diverging lens அப்படினு சொல்லலாம். okay, diverging lens அப்படினு சொல்லலாம். okay, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். then இந்த lens லே பாத்தீங்க அப்படினா இன்னும் டீப்பா நம்ம போய் பார்த்தோம் அப்படினா அது எப்படி எல்லாம் பிரிக்கலாம் அப்படின்னா கான்வெக்ஸ் லென்ஸ் அப்படிங்கிறது பிளேனோ கான்வெக்ஸ் லென்ஸ் அப்படின்னு பிரிக்கலாம். கான்கேவ் லென்ஸை பார்த்தீங்க அப்படின்னா பிளேனோ கான்கேவ் லென்ஸ் அப்படின்னு பிரிக்கலாம். ஓகே, நீங்கள் சிம்பிளாக இங்கே வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ கான்வெக்ஸ் இஸ் நோன் அஸ் ஆல்சோ பிளேனோ கான்வெக்ஸ் லென்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கான்கேவ் அப்படிங்கிறதையும் பிளேனோ கான்கேவ் லென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இப்போ என்ன விஷயம் சார் அப்படின்னா இந்த படத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஒன் ஆஃப் தி ஃபேஸஸ் பை கான்வெக்ஸ் லென்ஸ் இஸ் பிளேன். ஸோ நம்ம எடுக்கக்கூடிய இந்த பை கான்வெக்ஸ் லென்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கும், பிளேனாக இருக்கும். ஸோ ஒன்று பார்த்தோம் அப்படின்னா பிளேனாக இருக்கும். அப்போ இந்த பகுதி நம்மளுக்கு என்ன சார் அப்படின்னா பிளேனு. அடுத்தது இது பார்த்தீங்க அப்படின்னா எப்படி சார் இருக்கும் அப்படின்னா ஸோ கவுடு, இட் இஸ் நதிங் பட் ஸ்பெரிக்கல் இன் ஷேப்பில் நம்மளுக்கு இருக்கும். ஸோ அப்படி இருந்துச்சு இதில் ஒரு பாதி மட்டும் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா திஸ் இஸ் நதிங் பட் என்ன சார் அப்படின்னா பிளேனோ கான்வெக்ஸ் லென்ஸ். ஓகே, அடுத்த விஷயம் பாசிட்டிவ் மினிஸ்கஸ்ல நம்மளுக்கு பிளேனோ கான்வெக்ஸ் லென்ஸ் வேணும் அப்படின்னா ஸோ இட் வில் பி இன் தி ஷேப் ஆஃப் கவுட். ஸோ இந்த மாதிரி பாசிட்டிவ் மினிஸ்கஸ்ல நம்மளுக்கு என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா கவு ஷேப் இருந்துச்சு அப்படின்னா திஸ் இஸ் ஆல்சோ நோன் எஸ் என்ன அப்படின்னா கான்வெக்ஸ் லென்ஸ், அதாவது பிளேனோ கான்வெக்ஸ் லென்ஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த செகண்ட் கேஸ்ல பாத்தீங்க அப்படின்னா பிளேனோ கான்கேவ் லென்ஸ் அப்படின்னா என்னங்கிறது நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. அப்ப பிளேனோ கான்கேவ் லென்ஸ்னா என்ன சார் அப்படின்னா if one of the faces of biconcave lens is plane. So நம்ம வந்து ஒரு பை கான்கேவ் லென்ஸ் எடுக்கிறோம். ஸோ அந்த பை கான்கேவ் லென்ஸில் ஒரு பாதியை மட்டும் பிரிக்கிறோம், அந்த ஒரு பாதி தான் சார் இது. இதில் ஒரு சர்ஃபேஸ் நம்மளுக்கு பிளேனாக இருக்கும், ஒரு சர்ஃபேஸ் பார்த்தீங்க அப்படின்னா கவுடாக இருக்கும். ஸோ இது இன்சைடில் கவாக இருந்துச்சு அப்படின்னா திஸ் இஸ் நதிங் பட் என்னது அப்படின்னா பிளேனோ கான்கேவ் லென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த பிக்சர் எதை சொல்லுது அப்படின்னா நெகட்டிவ் மினிஸ்கஸ் ஆதி பிளேனோ கான்கேவ் லென்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, எந்த வீடியோவில் நீங்கள் லென்ஸில் என்ன லென்ஸோடைய டைப்ஸ் என்ன டைப்ஸ் என்ன, லென்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது, கான்வெக்ஸ் லென்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது, கான்கேவ் லென்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது நீங்கள் தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ப்ளீஸ் ஷேர் அண்ட்